ஓம் தத்குரு சாய்வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர்கணேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் மந்திரியாகும் யோகம் யாருக்கு என்பதை பற்றி ஜோதிட கருத்து. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. உங்களது நல்லாத கூட நன்றி. சரி, மந்திரியாக கூடிய யோகம் வந்து யாருக்கு? ராஜ கிரகங்களான குரு பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் ஆகியவர்கள் பரிவர்த்தனை அடைந்து மேஷம், கடகம், சிம்மம், விருஷிகம், தனுஷு, மீனம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று லக்னமாய் அமைந்தால் அவர் மந்திரியாவார். புத பகவான் உச்சம் பெற்று பத்தில் இருந்தால் கல்வி மந்திரியாவார். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பத்தில் நின்றால் போலீஸ் அல்லது இராணுவ மந்திரியாவார். சுக்கர பகவான் பத்தில் உச்சம் பெற்றால் போக்குவரத்து அல்லது ரயில்வே மந்திரியாவார். அதுபோல கன்னி லக்னமாய் இருந்து நான்கில் சூரியன், சுக்கரன், புதன் ஐந்தில், செவ்வாய் ஏழில், சந்திரன் ஒன்பது அல்லது பத்தில், சனி மூன்றில், மூன்றில் குரு அமர்ந்தால் முதல் மந்திரியாவார். அதேபோல் கடகலக்கணமாய் இருந்து நான்கில் சனி, ஐந்தில் குரு, பதினொன்றில் சந்திரன், பத்தில் சூரியன், ஏழாம் இடத்தில் செவ்வாய், பனிரெண்டில் புதன் என்றால் முதல் மந்திரியாவார் என்பது உறுதி. அடுத்தபடியாக இனிக்கும் இல்லறம். கணவன் மனைவியும் ஒருவர் ஒருவர் புரிந்து, ஒருவர் திறமையை ஒருவர் ஊக்குவித்து, ஒருவர் கவலையில் ஒருவர் தைரியமூட்டி, ஒருவர் குறையை ஒருவர் பொறுத்து, ஒருவர் துன்பத்தில் ஒருவர் ஆறுதல் அளித்து, ஒருவர் முயற்சியில் ஒருவர் ஒத்துழைத்து, ஒருவர் கோபத்தில் ஒருவர் அமைதி காத்து, ஒருவர் சுதந்திரத்தை ஒருவர் அங்கீகரித்து வாழ்வதே இல்லறம் இனிக்க சிறந்த வழி. வாழ்க்கை என்னும் படகில் கணவனும் மனைவியும் இரண்டு துடுப்புகள் சூழலும் சூறாவளியும் சில சமயம் எதிர்படலாம். உறுதி கொண்ட உள்ளத்தோடும் ஒற்றுமையோடும் அவைகளை சமாளித்து ஒருமித்த முயற்சியுடன் படகை கவிழ விடாமல் செலுத்தி முன்னேறி செல்வதில் இருவரின் திறமையும் இருக்கிறது, வளர்ச்சியும் இருக்கிறது. ஒரு ஜாலிக்காக கூட மனைவியை கணவனை குத்தலான நக்கலான வார்த்தைகளால் திரும்ப திரும்ப விமர்சிக்காதீர்கள். மனதில் அவை ஏற்படுத்தும் ஆழமான காயங்கள் லேசில் ஆறாது. தனக்காக வாழ்வது சுயநலம், தன் துணைக்காக வாழ்வது தாம்பத்தியம், தங்கள் குழந்தைக்காக வாழ்வதும் தங்களை சார்ந்த உறவினருக்காக வாழ்வது குடும்பம். விவாதத்தை தவிர்ப்பது, விட்டு கொடுப்பது, வேலையை பங்கிட்டுக் கொள்வது, பிற காரியங்களில் வலிய உதவுவது, பொறுப்புகளை முன்வைத்து ஏற்பது, மூத்தோர் சொல்லுக்கு கட்டுப்படுவது, இத்தகைய குணங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு வளர்ச்சிக்கும் சிறந்த உரங்கள். பணம் வாழ்வில் வசதி தரும், பாசம் வாழ்வை சாந்தமாக்கும், பணம் பெருக கடின உழைப்பு தேவை, பாஷம் பொய்ய கனித உள்ளம் போதும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனவோ இல்லையோ, நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் சொர்க்கமாக இருக்க வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இலைச்சாற்றின் இன்பம். அருங்குல் சாறு சாப்பிட்டா ஆரோக்கியத்தின் அடிப்படை. இளநீர் சாறு இளமையும் இன்பத்தையும் கொடுக்கும். வாழைத்தண்டு சாறு வயிற்றில் கல் இருந்தால் போகும். வெண்பூசணி சாறு நொந்த புண்களை நீக்கும். வல்லாரை சாறு நரம்பு மூளை வலிகளை போக்கும். வில்வ சாறு வியாதிகள் எல்லாம் நீங்கும். கொத்தமல்லி சாறு பத்து நோய்கள் பறக்கும். புதினா சாறு விக்கல் போன்ற நோய்களை நீக்கும். நெல்லிக்கனி சாறு நல்ல அழகை கொடுக்கும். துளசி சாறு தொண்டை சளி சோர்வு நீக்கும். முசுமுசுக்கி சாறு மூக்கில் நீர் வடிந்தால் சரியாயிரும் சாப்பிட்டா. அகத்தியிலை சாறு அடிவயிற்று மலத்தை நீக்கும். கடுகாய் சாறு கட்டுடலை கொடுக்கும். முடக்கத்தான் சாறு மூட்டு வலி போக்கும். கல்யாண முருங்கை சாறு கண்டிப்பாய் உடல் எடை குறையும். தூதுவளை சாறு தும்மல் சளி எல்லாம் நீங்கும். ஆடுதோட சாறு ஆஸ்துமா தொல்லை நீக்கும். வாத நாராயண சாறு வாத நோயை நீக்கும்.
கரிசலாங்கன்னி சாறு கண் பார்வையை அதிகரிக்கும். இதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், முன்னோர்கள் சொல்லி வைத்துட்டு போனது. ஆகவே உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கொடுங்க. சரி, ராஜயோக ரகசியம். நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ 9 கிரகங்களும் குரு, சுக்கிரன், புதன் ஆகியவர்கள் நட்சத்திரங்களாகிய புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி, பரணி, பூரம், பூராட, மாயிலியம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தாசாரத்தில் மட்டும் அமர்ந்திருப்பது ராஜயோக லட்சணமாகும். இப்படியாக எல்லா கிரகங்களும் அமைய பெற்றவர்கள் எதிர்காலத்தில் ராஜ்யாதிகாரம் அல்லது ராஜயோகமான வாழ்க்கையை அடைவார்கள். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர்.